ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளீஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம சிவானி செந்தில் டைரக்ஷன்ல அமேசான் பிரைம் வீடியோல ரிலீஸ் ஆயிருக்க கார்கில் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. கார்கில் இது 2018ல ரிலீஸ் ஆன ஒரு படம். இதோட ரன் டைம் பாத்தீங்கன்னா 1 hour 43 minutes. இப்போ இது அமேசான் பிரைம் வீடியோல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துல சிவானி செந்தில், ஜிஷு மேனன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். இந்த படத்துக்கு ஏன் கார்கில்னு பேர் வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா, ரெண்டு லவ்வர்ஸ்க்கு நடுவுல இருக்க பிரச்சனையை காட்டுறதுனால இவங்க அதை ரிலேட் பண்ணி கார்கில்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பாத்தீங்கன்னா, நம்ம படத்தோட ஹீரோ அர்ஜுன் அவங்க லவ்வரோட அப்பாவை சென்னை ஏர்போர்ட்ல இருந்து கூப்பிட்டுட்டு வரதா சொல்லியிருக்காரு. அவரை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக இவர் கூப்பிடவும் போறாரு. அந்த மாதிரி சூழ்நிலையில இவருக்கு அமெரிக்கால இருந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்காக பெங்களூர் போக வேண்டியதாயிடுது. இவரு அந்த பொறுப்பை இன்னொருத்தர்கிட்ட ஒப்படைச்சிட்டு இவரு பெங்களூர் கிளம்பிடுறாரு. இவர் போற வழியில இவருக்கு என்னென்ன பிரச்சனைலாம் வருது, இவங்க லவ்வர்ஸ்குள்ள என்னென்ன பிரச்சனைலாம் வருது, இவங்க இன்டர்வியூக்கு போற அந்த எம்டியோட கேர்ள் ஃபிரெண்டோட இவருக்கு என்னென்ன பிரச்சனைலாம் வருது, ஆந்தி வேலை இவர் வேற என்னென்ன பிரச்சனைலாம் சந்திக்கிறாரு, அதெல்லாம் மீறி எப்படி இவரு தனியா கார்லயே பெங்களூர் போய் சேர்றாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பாக நம்ம டேரக்டரை பாராட்டியே ஆகணும். ஏன்னா ஒரே ஒரு கேரக்டரை தான் ஸ்க்ரீனில் ஃபுல்லாக காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. மற்றவங்க எல்லாமே வாய்ஸ் ஓவரில் தான் வராங்க. ஹீரோயின் மட்டும் இன்ட்ரடக்ஷனில் ஒரு சாங்குக்கு மட்டும் வந்துட்டு போகிறாங்க. மற்றபடி எல்லாருமே வாய்ஸ் ஓவரில் தான் வராங்க நம்ம ஹீரோவை தவிர. இது ஒரு புதுவிதமான விஷயம்தான். ஆனால் அது எவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் ஆயிருக்குன்றது கேள்விக்குறி தான். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா, படத்தில் நடிச்சிருக்க நம்ம ஹீரோ ரொம்ப தரமான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. அவங்க சோலோவா படத்தை எவ்வளோ தூரம் ஹோல்ட் பண்ண முடியுமோ ஹோல்ட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். படத்தோட ஸ்டோரி பிளாட் பார்த்தீங்கன்னா, இது ஓரளவு ஓகேவான ஸ்டோரி பிளாட் தான். அதை இவங்க ரைட்டிங் வைஸ் ஓரளவு எங்கேஜிங்காக எழுதி எடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். படத்தில் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஹீரோக்கு ஃபோன் கால்ஸ் வரும்போது அது ஏன் வருதுன்ற பதட்டம் நமக்கே வர அளவு தான் ரைட்டிங் பண்ணி எடுத்திருக்காங்க. நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். சினிமோட்டோகிராஃபி கணேஷ் பரமஹம்சா பண்ணியிருக்க ஒரு காருக்குள்ளதான் 90% காமிக்கிறாங்க. அதை ரொம்ப சூப்பரான ஆங்கிள்ஸ் எல்லாம் வச்சு நல்லாவே காமிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு மனுஷன் தனியா கார்ல போனா அவன் எப்படி இருப்பான், அவனுக்கு பல பிரச்சனைகள் அப்போ வரும்போது அவன் எப்படிலாம் ரியாக்ட் பண்ணுவான்றதெல்லாம் ரொம்ப சூப்பரா ஆங்கிள்ஸ் வச்சு காமிச்சிருக்காங்களே சொல்லலாம். மியூசிக் வைஸ் பாத்தீங்கன்னா, விக்னேஷ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப தரமான ஒரு மியூசிக்கே கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நல்லா இருக்கு. படத்துல ஒரு சாங் தான் அதுவும் சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். படத்துல பல சீன்ஸ் ப்ரெடிக்டபிளாகவும் லேகிங்காகவும் இருக்க தான் செய்யுது. ஏன்னா இவங்க ஒரே ஒரு கேரக்டரை காட்டுறதுனால நம்ம கொஞ்சம் போர் அடிக்கவும் தான் செய்யுது. ஆனா அதே மாரி இவங்க அட்டம்ப்டுக்காக ஒரு வாட்டி பார்க்கலாம். கண்டிப்பா இந்த படத்தை ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ. Thank you.